உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். மேடம், மேடம் வாங்க சார், வாங்க. பத்திரிக்கையெல்லாம் ரெடி போல? பத்திரிக்கையெல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அம்மா, மலர் எங்கம்மா? அவ வெளியில போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரிங்கம்மா, இதுல பேலன்ஸ் அமௌண்ட் எழுதிருக்கேன், அவங்க வந்தோடனே கொடுத்துருங்கம்மா. சரிப்பா. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். பத்திரிக்கை வந்துருச்சு, இன்னும் கல்யாணம் போன காணமே. அட, உள்ளதான் இருக்கும். பார்வதி எங்க போயிரு போகுது? பார்வதி, பார்வதி, என்ன பாரு, உன் கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு, கொஞ்சம் இத பாரு. பார்வதி, பார்த்து பத்திரிக்கை கிழிஞ்சிட போதே. சும்மா இருங்கண்ண. மலர் சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இங்க வேற பார்வதி பத்திரிக்கையை கையில வச்சுக்கிட்டு கனவு கோட்டையெல்லாம் கட்டிட்டு இருக்காளே. கடவுளே, பார்வதி, என்ன மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது? கல்யாண பத்திரிக்கையை பார்த்ததுக்கே இவ்வளவு சந்தோஷம்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன கையிலேயே பிடிக்க முடியாது போலயே. எப்படா கல்யாணம் ஆகும்னு பார்வதி மனசு துடிக்குது போல. என்ன பார்வதி, அந்த ஒரு நாளுக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். சந்தோஷ் மாமா வீட்டுல நடந்தது அக்காக்கு தெரிஞ்சதுன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது. நாம எப்பவும் போல நார்மலா இருப்போம். பார்வதியோட கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. அப்படியா, சூப்பர். அக்கா கூட, அக்கா பத்திரிக்கை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மலர். பத்திரிக்கையை பார்த்ததும் பார்வதியால வெக்கத்தை அடக்க முடியல மலர். சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்க. கல்யாணமே நின்றுச்சு, அத தெரியாம இவங்க எல்லாரும் கல்யாணம் நடக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்களே. மலர், முகம் ஏன் ஒரு மாதிரி அழுதாப்புல இருக்கு? ஆமா, எனக்கும் அப்படிதான் தெரியுது. என்னாச்சு மலர், ஏதாச்சும் பிரச்சனையா? சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல கட்டெரும்பு. வண்டியில கொஞ்சம் வேகமா வந்தேனா தூசி கண்ணுல பட்டுருச்சு, ரொம்ப உறுத்தலா இருந்துச்சேன்னு கண்ணு கசக்கிட்ட. ரொம்ப உறுத்தலா இருக்கா? நான் வேணா பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் தாய்ப்பால் வாங்கிட்டு வரட்டுமா? ஏமா, ஏமா, அந்த குழந்தை வளர்ந்து புட்டி பால் குடிச்சுகிட்டு இருக்கு. உன் எமோஷனை கொஞ்சம் கம்மி பண்ணு. மலர், ஏன் ஒரு மாதிரி இருக்கு? எனக்கு என்னக்கா, நான் நல்லதா இருக்கேன். சரி, பத்திரிக்கை உனக்கு ஓகேயாக்கா? அதான் சொல்லிட்டேனே, சூப்பரா இருக்கு. என் தங்கச்சி என்னைக்கு எனக்கு பிடிக்காத மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சிருக்கா. எல்லாமே ஏன் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி தானே பண்ணுவா? ஐயோ அக்கா, உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய உனக்கு கொடுக்க முடியாத பாவியா இருக்கேன்னு இதெல்லாம் எப்படி உன்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியலையே. என்னாச்சு போனே, பேசு.
என்னைக்கும் என் அக்காவுக்கு புடிச்சதான் இந்த மலர் செய்வா. கட்டரும்பு, இந்த பத்திரிக்கை எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போய் ரூம்ல வை. பொங்கலண்ணா, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. அக்கா, என்ன உன் முகம் எல்லாம் என்ன வடியுது? போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உட்காரு, நான் முல்தானி மெட்டி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டு விடுறேன். சரி மலர். மலர், என்னாச்சு? சம்பந்தி அம்மாவ சமாதானப்படுத்தியா? அவங்க என்ன சொன்னாங்க? என்ன மலர், இங்க வா. எங்கடி மலரு? என்ன மலரு, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா மலரு, உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு சொல்லுடா. பெரியம்மா, ஏய் மலரு, என்னமா ஆச்சு? மலரு, என்னமா ஆச்சு? ஏன் அழற? ஏய், என்னாச்சு சொல்லு, என்னடா என்ன? சந்தோஷ் மாமாவோட பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சா? அதுக்கு காரணமே பார்வதி அக்காவோட ராசிதான். அதனால இந்த கல்யாணமே நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லிட்டாங்க பெரியம்மா. என்ன மலர் சொல்ற? நீ எவ்ளோ சொல்லி புரிய வச்சு அவங்க கேக்கலையா? பெரியம்மா, ரோட்ல கால்ல விழுந்து கதறிட்டேன் பெரியம்மா. அவங்க முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்க பெரியம்மா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல பெரியம்மா. பத்திரிக்கை எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. பார்வதி அக்கா அவளோட கல்யாண நாளுக்காக ஆசாசியா காத்துக்கிட்டு இருக்கா. அக்காவுக்கு தெரிஞ்ச அவ மனசு எவ்ளோ கஷ்டப்படும். கடவுள் ஏன் பெரியம்மா அக்கா வாழ்க்கைக்கு இவ்ளோ பிரச்சனை கொடுக்கறா? பார்வதி ராசியான குழந்தடி, அவ மேல எதுக்கு இப்படி தேவையில்லாம அபாண்டமான ஒரு பழிய போடுறாங்க? எல்லாமே எதேச்சியா நடக்கிறத வச்சு அந்த அம்மா பார்வதியே ராசி இல்லைன்னு கோத்து வச்சு பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மலரு. வா, நாம போலாம். போயிட்டு நியாயத்தை எடுத்து வச்சு நான் பேசுறேன், வா போலாம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை நிறுத்திட்டா பார்வதியே வேற யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்னமோ குறை இருக்குன்னு தானே எல்லாரும் பேசுவாங்க. சுசீலா அத்தை இப்ப எதையுமே கேக்குற மனநிலைமையில இல்ல பெரியம்மா. அவங்க ரொம்ப மாறிட்டாங்க. வார்த்தையாலையும் பார்வையாலையும் ரொம்ப காயப்படுத்துறாங்க. கொஞ்சம் இரு, என்ன பண்ணலான்னு நம்ம யோசிப்போம். திரும்ப அவங்க வீட்டுக்கு நாம நியாயத்தை கேட்டு போனோம்னு வை. நமக்கு அசிங்கமோ அவமானமோ தான் மிஞ்சும். ஆனா நல்ல ஒரு முடிவு கிடைக்கவே கிடைக்காது. பெரியம்மா, அவசரப்பட்டு அக்கா கிட்ட மட்டும் இந்த ரகசியத்தை சொல்லிராத. உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்குமே இது தெரிய வேணாம். அக்காக்கு தெரிஞ்சா அவளால தாக்கிக்கவே முடியாது பெரியம்மா.